இஸ்ரேலினுடைய பயங்கரவாத ராணுவத்தின் ஐந்து படைப்பிரிவுகளை உடனடியாக வித்ரோ பண்ணுவதற்கு இஸ்ரேல் தீர்மானித்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாய தலைவர்களுக்கும் சிறுபான்மை சமுதாய தலைவர்களுக்கும் இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் அவர் அவர் பி உடைய பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார் குறிப்பாக மசிதுல் அக்சாவினுடைய முன்னாள் இமாமாக இருந்திருக்கிறார் ஒரு மக்கள் தலைவன் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த இடத்தில் நின்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எங்காவது ஒளிந்து கொண்டு கருத்து வெளியிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த சிறந்த ஒரு உதாரணமாக ஷேக் சலாமா அவர்கள் ஆகி இருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்ன செஞ்சார் என்று கேட்டால் நெத்தனியாகுவோடு தொலைபேசி உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சுமார் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த தொலைபேசி உரையாடல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அவர் கடுமையாக வலியுறுத்திய ஒரு விஷயம் என்னன்னா யுத்தத்தை நிறுத்துங்க குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய தினம் சரியாக மூணரை மணிக்கு என்ன அல் அலாபாத் என்கிற ராணுவ தலைமீது தாக்கல் நடத்திருக்கிறாங்க வீடியோக்கள் வந்திருக்கிறது அந்த வீடியோவை நம்ம பின்னாடி ப்ளே பண்ணுவோம் அதாவது திகள் என்ன செய்ங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க கடைசியில் இன்றைக்கு ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்திய காட்சியெல்லாம் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் அவர்களுடைய தலைகளோடு அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத உடைய தலைகளோடு சொர்க்கத்தின் கதவுகளை தட்டுவோம் மண்டை ஓடுகளோடு கதவுகளை தட்டுவோம் என்கிற ஒரு செய்தியை ஹெஸ்புல்லா செஞ்சிருக்கிறாங்க வெளியிட்டிருக்கிறார்கள் இடத்தில் தான் இருக்கிறார்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க நாங்கள் ஜெயிக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு எங்களை தடுக்காமல் எங்களை தாக்காமல் இருந்தாலே போதுமானது என்கிற செய்தியை தான் உலகத்திற்கே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வளமையில ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க திடீரென ஏன் போட்ல போனாங்க சொன்னா அவர்கள் அறிவித்தல் கொடுத்தார்கள் சரண்டர் சொன்னாங்க தாண்டி போறாங்க சரண்டர் ஆகல சரண்டர் ஆகாத பட்சத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க நினைச்சிருந்தா நேரடியாக இவர்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அடங்குகிற கூட்டமா அது சவுதி அடி அடின்னு அடிச்சு அடங்காதவங்க அவங்க கடைசியில் சவுதி தான் அடங்கினாங்களே தவிர அவங்க அடங்கலை இப்ப கூட சவுதியே அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்குதுன்னா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு இன அழிவு இன அழிப்பு நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்குண்டான மாபெரும் ஒரு இன அழிப்பை இஸ்ரேலிய காட்டு மிராண்டி பயங்கரவாத இராணுவம் செய்து வருவது இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக எந்த மேற்கு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்ததோ அந்த மேற்கு நாடுகள் எல்லாமே தற்போது இஸ்ரேலிய காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக மாறியிருக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் மக்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு எதிராக மாறியிருக்கிற அளவுக்கு இந்த இன அழிப்பு உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் கடந்த எண்பத்தி ஆறு நாட்களாக மாபெரும் இன அழிப்பை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய காட்டு மிராண்டிகள் இன்றைய தினம் சற்று முன்னால் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி என்ன என்பதை அல் ஜசீராவும் சற்று முன்னால் பிரேக்கிங் நியூஸாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இயங்கி வரக்கூடிய காசாவிலிருந்து இத்தனை அநியாயங்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேலினுடைய பயங்கரவாத ராணுவத்தின் ஐந்து படைப்பிரிவுகளை உடனடியாக விட்ரோ பண்ணுவதற்கு இஸ்ரேல் தீர்மானித்திருக்கிறது என்கிற செய்தி தான் அது இதை சற்று முன்னால் அல் ஜசீரா அவங்களுடைய இணையதளத்திலையும் நீங்க பார்க்க முடியும் தொலைக்காட்சியிலையும் பார்க்க முடியும் பிரேக்கிங் நியூஸாக அதை ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணத்தினால் அவர்கள் விட்ரா ஆகுறாங்கிற செய்திகள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் அவங்க பண்ண செய்திகளை என்ன காரணத்துக்காக அவங்க பின்வாங்குகிறாங்க படைகளை மேலே எடுக்கிறாங்கிறது அவங்க இன்னும் கிறிஸ்டல் கிளியராக அறிவிக்காவிட்டாலும் பின்வாங்குகிறார்கள் மக்கள் அவர்களுடைய வீரர்களை எடுக்கிறார்கள் வித்ரோ பண்ணுகிறார்கள் என்கிற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் எகிப்தினூடாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் தற்போது தயாராக இருப்பதாகவும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தயார்னா எப்படி தயார்னா அப்படி இப்படி தயாரெல்லாம் கிடையாது ஹமாஸ் சொல்லுகிற அடிப்படையில் விட்ரோ ஆகுவதற்கு நிறுத்தி கொள்வதற்கு மொத்தமான ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வருவதற்கு நாங்கள் தயார் என்கிற விதமான சைக்கிணைகளை தற்போது அவர்கள் எகிப்து பக்கம் கொடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது கத்தார் வழியாகவும் ஒரு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் எகிப்தும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது எகிப்து முன்னெடுத்து முன்னெடுத்து வருவதற்கான முக்கிய காரணமே என்னன்னு கேட்டால் இந்த சண்டை நிறுத்தப்படாவிட்டால் பொதுமக்கள் விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டமாக மாறி அவர்கள் எகிப்துக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது எகிப்துக்கு மிகப்பெரிய ஒரு தலையிடியாக மாறிவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதனால என்ன செய்யறாங்கன்னா எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துறதுக்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க ஆல்ரெடி நெத்தன்யாவுக்கு பெரிய தலையிடியாக மாறி இருக்கிறது அவருடைய நாட்டுக்குள்ளேயே எண்பத்தி ஆறு நாட்களுக்கு மேலாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது ஆட்சி தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான்கே நான்கு பேர் அவருடைய கட்சியில இருந்து அடுத்த பக்கம் தாவிட்டாங்க ஆட்சி ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்கிற ஆபத்தான நிலைகள் எல்லாம் இருக்கும் போது அவரால் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது தோல்வியுற்ற ஜனாதிபதி என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போது சரளமாக முன்வைக்கப்படுகிற காரணத்தினாலையும் ஐந்து படைப்பிரிவுகளை விட்ரா பண்ணுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் ஏற்கனவே அந்த கோலான் படையணி

அவர்கள் இன்று நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த விமான தாக்குதல் எங்கு எப்படி நடந்தது என்பதை பொறுத்தவரையில் சென்ட்ரல் காசா மத்திய காசா பகுதிகளில் இருந்து மகாசி கேம்ப்புக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் இன்றைக்கு அந்த அறிஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த மகாசி கேம்ப்ல அவர் கொல்லப்பட்ட விவரத்தில் ஒரு உணர்வு செய்தி இருக்கிறது என்ன செய்தின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் குறிப்பாக முஸ்லீம் சமுதாய தலைவர்களுக்கும் சிறுபான்மை சமுதாய தலைவர்களுக்கும் இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் அவர் அவர் பி உடைய பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார் குறிப்பாக மசிதுல் அக்ஸாவினுடைய முன்னாள் இமாமாக இருந்திருக்கிறார் பெரும் பெரும் பதவிகளை வகித்த ஒருவர் அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஹாஸாவை விட்டுட்டு லேசாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளிநாட்டுக்கு வெளி குடிபெயர்ந்திருக்கலாம் அவருடைய வய வயது முதுமையை காட்டியாவது அவர் வெஸ்ட் பேங்குக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா மகாசி கேம்புக்குள்ளே இருந்திருக்கிறார் மக்களோடு மக்களாக இருந்த ஒரு தலைவனாக அவர் பார்க்கப்படுகிறார் ஒரு மக்கள் தலைவன் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த இடத்தில் நின்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எங்காவது ஒளிந்து கொண்டு கருத்து வெளியிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த சிறந்த ஒரு உதாரணமாக ஷேக் சலாமா அவர்கள் ஆகி இருக்கிறார்கள் அல்லாருக்கு அல்லாஹூத்தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மன்னிக்க வேண்டும் அன்னாருக்கு அல்லாஹூத்தாலா உயர்தரமான ஜென்னத்துள் ஃபிர்தௌ கொடுக்க வேண்டும் என்றும் நாமும் பிரார்த்திப்போமாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல வைத்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஷேக் சலாமா தொடர்பான அந்த செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு கவலை தோர்ந்த ஒரு ஒரு நிலை ஏற்பட்டது என்னென்னு கேட்டால் இதில் அன்னாருடைய ஜனாசாவும் வைக்கப்பட்டிருக்க அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இருந்தவர் அவருடைய ஜனாசாவை தான் எடுத்துக்கிட்டு போறாங்க போகிற நேரத்தில் அவருடைய ஜனாசா இது அடக்குவதற்கு தயாரான நிலையில் எல்லோரையும் அந்த காசாவில் மரணிக்கிற மக்களை எல்லாம் இப்படி ஒரு ஒரு பேக்கிங் பண்ணின நிலையில இப்படித்தான் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடலும் அப்படி சுற்றப்பட்டிருக்கிறது சுற்றப்பட்டிருக்கும் போது அந்த உடலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஷேக் சலாமாவினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற காட்சி இவர்தான் தான் அவரு இந்த ஜனாசாவில் பார்த்தீங்கன்னா ஷேக்குடைய பெயரையும் எழுதி இருக்கிறாங்க எழுதி வைத்திருக்கிறாங்க இருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் இன்றைக்கு இவர் அந்த அறிஞர் என்கிற செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய மரணத்தை அல்லாஹு தாலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் இவரையும் சேர்த்து இவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்கி வைப்பானாக என்கிற செய்திகளோடு இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வெற்றியை நோக்கித்தான் அந்த சகோதரர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹினுடைய உதவியில் அவர்களுக்கு பாரிய வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை கொண்டே இருக்கிறோம் இப்படியான நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை பொறுத்தவரை ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்ளுகிற விவகாரத்தில் நெத்தன்யாவினுடைய அரசாங்கத்துக்கு மத்தியில் பாரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது அவர்களை எதிர்கொள்வதில் பாரிய சிக்கல்கள் இருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அவருக்கும் அவருடைய அமைச்சரவையினுடைய வார் கேபினட்டினுடைய இந்த யுத்தம் தொடர்பான அமைச்சரவையினுடைய அமைச்சர்களுக்கு மத்தியில் பாரிய பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வழியாக இருக்கிறது நம்முடைய ஈவினிங் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அவருடைய அமைச்சர்களோ ராணுவ தளபதியோ வர மறுத்துவிட்டார் என்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம் இருக்கிற பிரச்சனைக்கு இது வேறா என்று சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படியான செய்திகள் எல்லாம் வருகிற நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே இவருக்கும் உக்ரைனுக்கு மத்தியில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக உக்ரைன் அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்ன செஞ்சார் என்று கேட்டால் நெத்தனியாகுவோடு தொலைபேசி உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சுமார் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த தொலைபேசி உரையாடல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது

அந்த பிடிச்சி வச்சிருக்கிற ஆக்களை மட்டும் வெளியே எடுத்துப்பட்டு திருப்பி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொன்று குவிக்கிறதுக்கு இவர் தயாரானாது தயாரான நேரத்தில் ரஷ்யாவும் அவர்களை கைவிட்டது இப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ புத்தாண்டு பிறக்கிறது முஸ்லீம்கள் நம்ம கொண்டாடக்கூடாது மார்க் அடிப்படையில் அது தனியாக நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய வருட ஆரம்பத்திற்கு ஜனாதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த வாழ்த்து சொல்லுவாங்களா இல்லையா வாழ்த்து சொல்லி புட்டின் தலைமையில் பல நாட்டு அதிபர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் நெத்தன்யாஹுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எந்த ஒரு வாழ்த்து செய்தியையும் அனுப்பவில்லை என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது இதற்கான காரணம் என்னன்னா நெத்தன்யாகு எல்லை மீறி போய்விட்டார் அவர் அப்பாவிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நெத்தன்யாகுக்கு ஆதரவாக நான் நிற்க மாட்டேன் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரஷ்யா அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தினால் நடத்தப்படுகிற இந்த ஜினசைட்டுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஹமாசினுடைய

முழுக்க முழுக்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்க எந்த அளவுக்கு அட்டச்சு நுழைக்கிறார்கள் சொன்னால் முதலாவதாக அல் தூஃபா அதே மாதிரி தராஜ் பகுதிகளில் ஐந்து வாகனங்கள் மீது நமக்கு தெரியும் ஷாவாஸ் என்கிற அந்த தூக்கிட்டு போகிற அந்த ஆயுதத்தை வைத்து தாக்கல் நடத்துகிறார்கள் இன்னொன்று நடத்துகிற யுக்தியை நீங்க பண்ணலாம் ஆனா இந்த ஷாவாஸ் கொண்டு போய் வைக்க வேண்டி இருக்கிறது அவ்வளவு தைரியமாக கொண்டு போய் வைத்து விட்டு வருகிறார்கள் இந்த ஷாவாஸ் என்கிற இந்த ஆயுதத்தினூடாக இன்றைக்கு ஐந்து மெர்காவா டேங்குகள் உள்ளிட்ட வெஹிக்கிள்ஸுகளை அவங்க அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தாராஜ் அதே மாதிரி தூஃபா பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே ஏவுகணை தாக்குதல்களில் அவர்களின் பல பேரை நாங்கள் இன்றைக்கு கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா பதிமூணு பேரை தூக்கிட்டு போறத மட்டும் காட்டிவிட்டு இல்லைப்பா இல்லப்பா எங்களை யாருமே சாகலப்பா இந்த மாதிரி காட்ட பார்க்குறாங்க அதுவெல்லாம் வட்டி கட்டிய பொய்களுங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க அவ்வளோ பேரை கபருக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் என்ன ஆகிருக்குன்னு கேட்டேன் இன்றைக்கு மிக முக்கியமான சம்பவங்களை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அப்பா ஹெலிகாப்டர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி ஹமாஸ் பிரிகேட் நடத்திய ஹமாசினுடைய கஸ்ஸாம் பிரிகேடும் அல்குதுஸ் பிரிகேடும் நடத்தி இருக்கிறார்கள் ஒரே இடத்துல கஸ்ஸாம் தனியாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் குறிப்பாக நகர் பகுதிகளில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்பாச்சி விமானத்தை சேம் பதினே பதினெட்டு என்கிற அந்த ரஷ்யாவினுடைய வெப்பனை பயன்படுத்தி ஒரு விமானத்தை கஸ்ஸாம் பிரிகேட் ஷூட் பண்ணி இருக்கிறாங்க ஒரு ஹெலிகாப்டர் மீது நமக்கு தெரியும் இந்த ஹெலிகாப்டர் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை பொறுத்த வரையில் ஹெலிகாப்டர் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிற வரைக்கும் நம்மளை நோக்கி இப்படி ஒரு ஏவுகணை வருகிறது ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறதுங்கிறதையே அவங்களால அடையாளம் காண முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு காசாவில் நார்த்து காசாவில் இன்றைக்கு இன்னும் ஒரு ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணி இருக்கிறோம் அவங்க மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை அல் குதுசும் கஸ்ஸாமும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வடக்கு காசா பகுதிகளில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஸ்கைலாக் உளவு விமானம் இருக்குதா இல்லையா ஸ்கை லாக் உளவு விமானம் இந்த தரைப்பட போகும் போது பின்னாடி அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போகக்கூடிய உளவு விமானம் மிக சக்தி வாய்ந்த விமானமாக சொல்லப்படுகிறது அந்த விமானத்தில் ஒன்று இன்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் டெய்லி வடை சுடுற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அசால்ட்டா சுட்டு சுட்டு கீழே விழுத்தாட்டுறாங்க நமக்கு தெரியும் இவங்களுக்கு முட்டை வரிக்க கூட முடியாது என்று சொல்லி ஐடிஎஃப் என்கிற இந்த இஸ்ரேலுடைய டயப்ப போர்சஸ் அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் சொல்லி இருந்தாங்க அதற்கு தெளிவாக ஹமாஸ் பதிலடி கொடுத்திருந்தார்கள் எங்களுக்கு முட்டை பொறிக்க தெரியாது ஆனால் மெர்காவா பொறிக்க மெர்காவாவையும் இப்படி

செய்திகள் இன்றைக்கு துல்லியமாக வெளி வந்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய முக்கியமான தாக்குதல்கள் இது போன்ற பட்டியல் வளமையில் போடுகிற பட்டியலுடைய ஒரு பட்டியலையே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நடத்திய தாக்களுடைய வீடியோக்களை போட்டுருக்கிறாங்க அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எப்படியான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு இடையில அதாவது ஹூதிகள் என்ன செய்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க கடைசியில் இன்றைக்கு ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்திய காட்சியெல்லாம் வெளியாகி இருக்கிறது அந்த விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய காட்சிகளை பார்த்துருவோம் பிறகு ஹூதிகளை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்கலுடைய மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் நீங்கள் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவில் இவங்க தாக்கல் நடத்தி இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளங்களினுடைய வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆள் இல்லா விமான தாக்குதல் அதையும் அவங்க காட்டியிருக்கிறாங்க இந்த விமான தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சியை வெளியிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் பார்க்கலாம் எங்கே போய் தாக்குதல் நடத்தப்படுகிறதுங்கிற காட்சியை பார்க்கலாம் அந்த இடத்துக்கு தான் அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் அட்டாக் ஆகிடுச்சு பற்றி எறியக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துலேருந்து

இந்த காட்சிகள் ஈராக்ல இருக்கக்கூடிய அமைப்பினர் இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை அமெரிக்க தலங்கள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது ஆளில்லா விமான தாக்குதல் இங்கு நடத்தப்படுகிறது அந்த விமானங்கள் பயணிக்கிற காட்சிகளை எல்லாம் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு நிறைய ஆளில்லா விமான தாக்குதல்களை அவர்கள் அமெரிக்காவினுடைய பேச நோக்கி நடத்தி இருக்கிறாங்க அதுக்குரிய காட்சிகளை தான் வெளியிடுறாங்க அது பறக்கிற காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க தொலை தூரத்துக்கு எப்படி போகுதுங்கிற காட்சிகள் எல்லாம் அவங்க துல்லியமாக படம் பிடிச்சிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் வளமையில் இப்படி எந்த ஒரு யுத்தமும் நடந்ததில்லை வீடியோ போட்டு காட்டி போட்டு காட்டி ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் காட்சி அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அட்டாக் பண்ணுகிற நேரம் மட்டும் இது உங்களுக்கு மறைக்கப்படும் மற்றதுகளை நம்ம பார்க்க முடியும் இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சகோதரர்கள் பங்கரால வெளியே வந்து போகக்கூடிய காட்சி பப்ளிக்கில் நின்று அட்டாக் பண்ணுற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே வருது மெர்காவா வந்துகிட்டு இருக்குது பப்ளிக்ல நின்று அட்டாக் பண்ணுறாங்க அது ஒரு புல்டோசர் அது மெர்காவா கிடையாது புல்டோசர்னு வந்து கொண்டு இருக்குது அதன் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி அவங்க இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு பக்கமாக சென்று தாக்கு நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஐடிஎஃப் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் டயோ ஃபோர்ஸஸ் அந்த ஃபோர்ஸஸ் நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் காணலாம் அவங்க நிற்கும் போது தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முன்னாடி போய் நின்று அட்டாக் பண்ணுகிறாங்க பாருங்க இதே நேரத்துல நமக்கு தெரியும் இந்த கஸ்ஸாம் பிரிகேடாக இருந்தாலும் அல்லது அல்குது ஆக இருந்தாலும் மற்ற மற்ற பிரிகேட் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி முன்னையெல்லாம் ராணுவம் என்ன செய்வாங்கன்னா ரகசியமா தான் தாக்குதல் நடத்துவாங்க இப்போ கூட இஸ்ரேலிய அப்படி தான் பண்ணிக்கிட்டு ஆனா இந்த போராளிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா எதையாவது செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் வேர்ஷனோட போடுவாங்க அதை போட்டு இந்த டீசரை பார்த்துக்க இதுதான் ஒரிஜினலாக வரப்போகுது அப்படின்னு காட்டுவாங்க அது மாதிரி இன்றைக்கு அதாவது ஹிஸ்புல்லாக்குள்ள ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க அந்த வீடியோல அவங்க பங்கருக்குள்ள அவர் அவர்களுடைய பங்கர் இந்த பங்கரை நீங்க கவனிங்க எவ்வளவு நவீனமாக இருக்குதுன்னு சொல்லி அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது இது அவர்களுடைய அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் சொல்றாங்களா இல்லையா ஹிஸ்புல்லாக்களுக்கு அதாவது கஸாம் ஹமாசை விட பயங்கரமான ரீதியில் அவர்களுடைய இந்த பங்கர்கள் இருக்கும்னு சொல்றாங்களா இல்ல நிலத்தடி குழிகள் இங்க பாருங்க அந்த தான் ஹிஸ்புல்லாக்கள் போறாங்க அவர்கள் வெளியிட்டு ஒரு வீடியோ இது இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஒரு சில கட்டங்களை தான் நம்ம மறைக்க வேண்டி வரும் இதனுடைய ஒரிஜினல் வீடியோவை நம்ம டெலிகிராமில் சில வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை நம்ம போடுவோம் போடக்கில் நீங்கள் பார்க்கலாம் இது அவங்க வெளியிட்டிருக்கிற விதத்தில் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை நீங்கள் பாருங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்க எங்கே இயங்குகிறாங்கங்கிற காட்சிகளெல்லாம் வெளியிட்ருக்குறாங்க வெளியிட்டு ஒரு முக்கியமான செய்தியை பின்னாடி சொல்கிறாங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவர்களுடைய தலைகளோடு அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத உடைய தலைகளோடு சொர்க்கத்தின் கலவுகளை தட்டுவோம் மண்டை ஓடுகளோடு கலவுகளை தட்டுவோம் என்கிற ஒரு செய்தியை ஹெஸ்புல்லாக்கல் செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த அந்த வீடியோ ஆல்ரெடி ரத்வான் வெளியேறுகிற வரைக்கும் நாங்கள் உள்ள வரமாட்டோம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பொதுமக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்ட ஒவ்வொரு அஸ்கலான் பகுதிகளில் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஏரியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி தெல்ல அவி உள்ள ஹோட்டல்களை தங்க வைக்க பற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ உள்ளுக்குள்ள ரதுவான் நின்று கொண்டு அந்த நேரம் பார்த்து தான் இந்த வீடியோ அவங்க வெளியிட்டு எனவே சில நேரங்களில் இன்று அல்லது நாளை அவர்கள் ஒரு பட்டு பயங்கரமான தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேறு விதமான ஒரு திட்டம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த திட்டத்தை நெருங்கின காரணத்தினால தான் இந்த வீடியோ அவங்க வெளியிட்டிருப்பாங்க அதனால தான் அவங்க சொல்றாங்க எதிரிகளுடைய மண்டையோடுகளோடு சொர்க்கத்தினுடைய கதவுகளை தட்டுவோம் என்று சொல்லி இன்றைக்கு வீடியோவை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு அல் குதுஸ் படை அணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ராஜாவில் அதாவது சென்ட்ரல் காசாவுக்குள்ள மத்திய காசா பகுதிகளில் நிறைய வாகனங்களோடு எதிரி வீரர்களோடு நாங்கள் இயந்திர துப்பாக்கிகளால் மிக கடுமையான ஒரு சண்டையில் ஈடுபட்டோம் அதில் பல பேரை நாங்கள் துவம்சம் செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை வெளியிட்டது மட்டுமல்லாம காசா நகரில் கிழக்கே இருக்கக்கூடிய சுஜாயா பகுதியில் நடந்த சண்டை ஒன்றில் சுரங்கப்பாதையினுடைய வாசல் வரைக்கும் அவர்களை வரவழைத்து பல பேர் பலியாகிற விதமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அநேகமாக என்னுடைய வீடியோ நாளைக்கு வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால் அவங்க தெரியும் வாசல் வரைக்கும் பொண்ணு வந்து கண்ணி வெடி வச்சு அடிச்சு போட்டுருவாங்க ஆக்களை துவம்சம் பண்ணிடுவாங்கிற தெரியும் இதனால தான் இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவித்தில் போட்டிருந்தாங்க என்னன்னா எக்காரணம் கொண்டும் இந்த பங்கர் வாசல்களில் இருந்து அழுகிற மாதிரி சத்தம் ஹீப்ரு மொழியில் கத்துற மாதிரி சத்தம் கேட்டால் போயிடாதீங்கடா உங்களை ஏமாத்துறாங்க ஏமாற்றி போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாட்டு கூட்டத்துக்கு விளங்காதுன்றதெல்லாம் யாருக்கு அவங்களுக்கும் தெரியுமில்ல அதனால் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் செத்து மடிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது நம்ம இதை கட் பண்ணி கட் பண்ணி தான் இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப என்னென்னா தொந்தரவாக இருக்குது இந்த புது வருட கொண்டாட்டத்திற்காக பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சவுண்டுக்குள்ளே நமக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது இருந்தாலும் முடிந்த வரைக்கும் முக்கியமான செய்திகளை மட்டும் இப்போ ரெக்கார்டிங்கில் போகிறோம் இதில் பேலன்ஸ் செய்திகள் தான் நாளை காலையில் முடியுமாக இருந்தால் இன்னொரு தனி வீடியோவாகவும் போட்டுக்கிறோம் நிறைய செய்திகள் இருக்கிறது முடிந்த வரைக்கும் அந்த செய்திகளை சொல்லி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூன்று முக்கியமான படைப்பிரிவுகள் களத்திற்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறாங்க குறிப்பாக அல் முஜாஹிதீன் படை பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது இன்றைக்கு சயிர் ஏவுகணை மூலமாக காசாவினுடைய கடல் பகுதிகளில் அதாவது காசா கடலில் இருந்த இஸ்ரேலுடைய ஒரு போட் மீது இஸ்ரேலுடைய இராணுவம் பயணித்த போட் மீது கடற்படை போட் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் சயிர் என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க அது முஜாஹிதீன் படை அணி கடல் பகுதிகளில் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அந்த வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அதே போன்று

என்ற செய்தி வந்திருக்கிறது இப்படி மூன்று படைப்பிரிவுகள் நேரடி களத்திற்கு தற்போது வந்திருக்கிறார்கள் இவர்கள் பற்றிய செய்திகளும் வந்திருக்கிறது நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஏற்கனவே அதாவது சலாஹுத்தீன் படையணி களத்திற்கு வந்திருக்கிறாங்க இப்படி பல படைப்பிரிவுகள் களத்திற்கு வருகிறார்கள் அவ்வளவு ஒரு கொடூரமான மூர்க்கத்தனமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டூ ஓர் டை என்கிற இடத்தில் தான் இருக்கிறார்கள் செய் அல்லது செத்து மடி என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க நாங்கள் ஜெயிக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு எங்களை தடுக்காமல் எங்களை தாக்காமல் இருந்தாலே போதுமானது என்கிற தான் உலகத்திற்கே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று படையணியும் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான் நம்ம சொல்றதாக சொல்லியிருந்த செய்தி முடிஞ்ச வரைக்கும் அதையும் நம்ம பார்த்து வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டால் இன்றைக்கு ஹூதிகள் நடத்திய தாக்குதல் இந்த யமன்ல இருந்து காசாவுக்கு ஆதரவாக காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரானுடைய அனுசரணையில் செயல்பட கூடிய ஹூதிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாபல் மந்தப் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவினுடைய கப்பல் கொண்டு வரப்பட்டிருந்தது அமெரிக்கா என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கப்பலை கொண்டு வந்து இந்த ஏரியாவில் நிறுத்தி வைத்திருந்தார்கள் அதே போன்று பிரான்ஸ் மற்ற மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஐந்து கப்பல்கள் இந்த ஏரியாவில் நிறுத்தப்பட்டிருந்தது நிறுத்தப்பட்டு நாங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் ரெட்ஸி எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னாங்க ஆனால் இவங்களை நம்பி எந்த கப்பலும் வரல வந்த கப்பல்கள் எல்லாம் இதை சுற்றித்தான் வந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள்ளே இங்கே சுற்றி தான் வர்றாங்களே தவிர இந்த ரூட்ல வரல என்கிற செய்திகளை கடந்த வீடியோல நம்ம சொல்லி இருந்தோம் அப்படி இருக்கிற நேரத்துல என்ன ஆகி இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்பதை கவனிங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கப்பல் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும் ரெட் சீனுடைய அவங்க இந்த தடவை அதாவது ஊதிகள் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா இது ரெட் சி இந்த 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 பகுதி இந்த பகுதியை தாண்டி அவங்க பாபல் மந்தம் இந்த இடத்துல இருக்குது பாபல் மந்தம் தாண்டி வர விட்டுட்டாங்க வர விட்டு உள்ள வந்ததற்கு பிறகு இங்க மூன்று அவர்களுடைய போட் மூணு போட்ல போறாங்க போட்ல போய் தான் இந்த கப்பல் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் தாக்குதல் நடத்துறாங்க இந்த இடத்துல இருந்து தான் தாக்கல் நடத்துறாங்க இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா வளமையில ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க திடீரென ஏன் போட்ல போனாங்கன்னு சொன்னா அவர்கள் அறிவித்தல் கொடுத்தார்கள் சரண்டர் சொன்னாங்க தாண்டி போறாங்க சரண்டர் ஆகல சரண்டர் பட்சத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க நினைச்சிருந்தா நேரடியாக இவர்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கலாம் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் போது ஏவுகணை நடத்தினா தானே பெரும்பாலும் வந்து நாங்கள் தடுக்கிறோம் ஏவுகணை தாக்குதல் பக்கத்தில் நிறுத்துறோம் சொல்லி ஏவுகணைக்கு எதிராக இன்னொரு ஏவுகணை அனுப்பி அதை அட்டாக் பண்ணுகிற வேலையை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால என்ன செஞ்சாங்கன்னா இந்த வாட்டி ஏவுகணையை ஏவுகணை தாக்கல் நடத்தாமல் களத்தில் நேரடியாகவே அவர்கள் அவர்களுடைய சோல்ஜர்ஸை களமிறக்கினாங்க அவங்க போய் மூன்று போட்டில் போய் தாக்கல் நடத்தினார்கள் இந்த தாக்கல் நடத்தியதில் இந்த கப்பல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தகவல் அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு அங்கே நிற்கக்கூடிய கடற்படைக்கு அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டிருக்கும் பிறகு உடனடியாக வந்த ஹெலிகாப்டர் என்ன செய்து கேட்டால் இந்த மூன்று போட் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள் இதிலே இன்றைக்கு பத்து ஹூதிகள் மரணித்திருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை இன்றைக்கு ஹூதிகளுடைய படை தளபதியும் மீடியா ஸ்போக் பர்சனும் அதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் இந்த அமெரிக்க விமானம் விமானம் தாங்கி கப்பல் வந்திருக்கா இல்லையா அந்த விமானம் தாங்கி கப்பலை பொறுத்தவரையில் அதில் நியூக்ளியர் பாம் இருக்கக்கூடிய நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அதே

போக் பர்சன் பேசியிருக்க கூடிய செய்தி அதில் அவர் என்ன சொல்றாருன்னா முக்கியமாக இன்றைக்கு எங்களுடைய பத்து ஊதி படையினர் மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க ஆனாலும் நாங்கள் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை கப்பல் மீது கொடுத்திருக்கிறோம் கப்பல் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க என்ன நடந்தாலும் தாக்குதல் தொடரும் நாங்கள் அமெரிக்காவோடு நேரடி யுத்தம் ஒன்றுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இவரும் சொல்றார் இவருடைய தளபதி

போய் இவங்க தாக்கல் நடத்தினாங்க அதனால தான் அமெரிக்காவை இவங்க மேலே தாக்கல் நடத்தினாங்க அங்க அமெரிக்கா நினச்சா அமெரிக்கா இருக்கிற இடத்துல இருந்து இவங்க மேலே நேரடி அட்டாக் மிசைல் அட்டாக் பண்ண முடியும் ஆனால் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அப்படி பண்ணிட்டா இவங்க நேரடி யுத்தத்துக்கு இறங்கிடுவாங்க இந்த யுத்தத்துக்கு இறங்கிறதுக்கு கடலில் நின்று செய்கிற சில வே வேலைகள் இருக்குன்னு இந்த சர்வதேச கடற்பரப்புக்குள்ள தான் அமெரிக்காவினுடைய கப்பலும் நிற்கிறது அவங்க எமன் கடற்பரப்புக்குள்ள வரல வந்தால் இவங்க அடிப்பாங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்களும் இன்டர்நேஷனல் கடற்பரப்புக்குள்ள தான் நிற்கிறாங்க இன்றைக்கு போன கப்பலும் இன்டர்நேஷனல் கடற்பரப்புக்குள்ளாக தான் போனது போகும்போது இவங்க இன்டர்நேஷனல் கடற்பரப்பில் நின்ற கப்பலுக்கு அடிச்ச காரணத்தினால தான் போய் அடித்த காரணத்தினாலையும் இவங்களுடைய போட்டும் இன்டர்நேஷனல் கடற்பரப்புக்குள்ள இருந்த காரணத்தினால அமெரிக்கா இவர்களுடைய போட் மேலே தாக்குதல் நடத்துகிறது அவங்க இன்டர்நேஷனல் கடல் போ இல்லாம வெளியில வெளியில் நின்று அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்காவும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை நடத்த மாட்டாங்க நடத்தினா இவங்க நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்போ இவங்க உடனடியாக அமெரிக்காவோட ஒரு யுத்தத்திற்கு போவாங்களா என்று சொன்னால் பெரும்பாலும் போக வாய்ப்பில்லை ஏன்னா இது இன்டர்நேஷனல் கடல் பரப்புக்குள்ளே நடைபெற்ற ஒரு சண்டையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு அன்சார் உள்ளா அதாவது ஹூதிகள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு என்னென்னு கேட்டால் அமெரிக்கா இதற்கு பாரிய விலை கொடுக்க வேண்டி வரும் எங்க பத்து பேரை கொன்றதுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய பத்து பேருடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பு தான் ஆனால் பாலஸ்தீன மக்களுக்காக அந்த இழப்பை நாங்கள் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் பலிக்கு பலி வாங்கியே தீருவோம் எந்த கப்பலையும் போக விட மாட்டோம் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற இன்டர்நேஷனல் நாடுகள் சர்வதேச நாடுகள் ஒதுங்கிக்கிறங்க உங்கள் கப்பலுக்கு நாங்கள் அடிப்போம் டென்மார்க் நேற்று வந்தாங்க இன்னைக்கு டென்மார்க் கப்பலுக்கு தான் அடிக்கப்பட்டிருக்குது டென்மார்க் கப்பலுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக தாக்குவோம் என்று சொல்லி அவங்க சொன்னது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பயங்கரவாதத்தை ஒழிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அன்சார் உல்லா கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கும்போது இன்றைக்கு பிரஸ்டிவிக்கு இரான் அமெரிக்கானுடைய பிரஸ்டிவியால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய இப்ப வந்திருக்க காட்டின கப்பல் இருக்குதா இல்லையா நம்ம அந்த கப்பலுடைய இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய இந்த கப்பல் தான் தற்போது அந்த ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கப்பல் இருந்துதான் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இந்த வகையான ஹெலிகாப்டர்ல இருந்துதான் அப்பாச்சுக்கு நிகரான ஒரு ஹெலிகாப்டர் இந்த வகையான ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதல் நடத்துவதற்கு இந்த கப்பலுடைய பொறுப்பாளராக இந்த கப்பலுக்குரிய கேப்டனாக இருக்கக்கூடியவர் வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் தான் இருக்கிறாரு அமெரிக்காவினுடைய

கடைசியில் சவுதி தான் அடங்கினாங்களே தவிர அவங்க அடங்கலை இப்போ கூட சவுதியே அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்குதுன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு இரண்டாவது என்னன்னா அவங்கள பாதுகாக்காம இவங்க வந்து அவங்களுக்கு அடிக்க அவங்க திருப்பி சவுதிக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய தலைவடியாக போயிடும் அதனால இப்பையும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூத்து போடுறாங்களே சவுதி எதையாவது இவங்களுக்கு எதிராக பேசுறானா பேசாம இருக்கிறாரில்ல அப்படி இருக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாண்டா நீ இவன் வந்து யூஎஸ்ல இருந்து வந்த உன்ன விட சவுதியுடைய மனவில இருக்கும் பக்கத்துல இருக்கிறோம் எத்தனை வாட்டி உனக்கு சொல்றேன் கேட்கிறீங்களாடா இவன் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஹூதிகள் வந்து அடங்க மறுக்கிறார்கள் இன்னும் பல நாடுகள் நம்மளோட சேர்ந்தாலும் ஹூதிகளுடைய தாக்குதலை திரு நிறுத்துவது கடினமான விவகாரம் ஹூதிகள் தாக்குதலை நிறுத்த மாட்டாங்க அடங்க மாட்டாங்க அப்ப இப்பவே ரெடி ஆயிட்டாங்க நம்ம வந்து வியட்நாம் மாதிரி மிச்ச காலம் எடுத்து நிறைய காலம் எடுத்து நம்ம வந்து வியட்நாமில் இருந்து போன மாதிரி போகாமல் சீக்கிரமாக எப்படி நம்ம ஆப்கானிஸ்தான்ல துண்டை காணும் துணியை காணம்னு ஃப்ளைட்டை கதவை கூட மூடாமல் தூக்கிக்கிட்டு ஓடினோமோ அது மாதிரி கூட ஓடிடுவோம் நம்மங்கிறதுக்கு ரெடியாக கூப்பர் இப்போவே ரெடி ஆகிட்டாப்புல ரெடியாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எத்தனை பட நாடுகளை நம்ம இணைச்சிக்கிட்டாலும் இவங்களை அடக்கிறதுங்கிறது கஷ்டம் இது வரைக்கும் இருபத்தி மூன்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இன்றைக்கி நடத்தப்பட்டது இருபத்தி மூன்றாவது கப்பல் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த தெற்கு செங்கடல் அதே போல் மேற்கு ஏடன் வளைகுடா இந்த வளைகுடாக்களில் அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐந்து நாடுகளோட ஐந்து முக்கியமான கடற்படை கப்பல்களை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் நிறுத்தி வச்சாலும் இவர்களுடைய தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இருக்குதுங்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் என்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தோமோ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பாலிடிக்ஸ் அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுகிறாங்க கப்பல்களை அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸை நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறாரு இதுக்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம்லடா நீங்கள் வராட்டி கூட கொஞ்சமாக தான் தாக்கினாங்க வந்ததுக்கு பிறகு தான் இப்போ வெறி முடிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு சொன்னது மட்டுமில்லாமல் ஹௌத்திகளுடைய தாக்குதல்கள் தொடரும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அவங்க விட மாட்டாங்க அடங்க மாட்டாங்க தான்ங்கிறது எங்களுக்கு தெரியும் வேறு வழியில் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம்ப்பா யார் சொல்லியிருக்கிறான்னா அமெரிக்கா சொல்லி இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு அமெரிக்கா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் செய்ய முடியும் எங்களால் அதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட்டாசு வெடிக்கிறதுனால நிறைய செய்திகள் நமக்கு சொல்ல இன்றைக்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது தனியாக இயலும்னா நாளைக்கு ஒரு தனியாக இன்னொரு வீடியோலேயும் அதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோ தகவல்கள் வந்துருக்கிறது ஏன்னா இதுக்கு மேலே சொல்ல முடியலை பட்டாசு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சத்தம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இதே நேரத்தில் இறுதியாக ஒரு காமெடி ஒன்று இருக்கிறது அதை சொல்லி முடிச்சுக்கிருவோம் நாளைக்கு மீதி நம்ம பார்த்துக்குருவோம் அந்த காமெடி என்னென்னு கேட்டால் இந்த ஐடிஎஃப் செல்ல பேர் நமக்கு தெரியுமில்ல ஐடிஎஃப் உடைய செல்ல பேர் வந்து ஐடிஎஃப்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை என்று தானே பொருள் சொல்லுவாங்க அவங்களுக்கு செல்ல பேர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் செல்ல பேர் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு இணையவாசிகள் வைத்திருக்கக்கூடிய செல்ல பேர் தான் ஐடிஎஃப் என்று சொன்னால் இஸ்ரேல் டயப்ப ஃபோர்சஸ் இந்த குழந்த பிள்ளைகளுக்கு டயப்பர் போடுவாங்கல்லங்க அதுக்காக சொல்லப்படுது ஏற்கனவே அதை கதையை நம்ம தனியாக சொல்லியிருக்கிறோம் இந்த இஸ்ரேலி டயப்பர்ஃபோசஸ்ங்கிறத மணிக்கோர் தடவை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க செய்கிற கூத்தையெல்லாம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக நாலு தூணை கட்டி நம்ம தலையை முட்டிக்கிட்டே இருக்கணும் உலகத்திலே பெரிய இராணுவம் உலகத்திலே எங்கள்கிட்ட தான் மெர்காவா இருக்கிறது எங்கள்கிட்ட தான் அப்பாச்சு இருக்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் மாதிரி ஆயுதம் இருக்குதா அதெல்லாம் இஸ்ரேல் நான் எப்படி தெரியுமாங்க எவ்வளவு மூலவனுக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு வந்திருக்க கூடிய செய்தியை கேட்டீங்கன்னா இஸ்ரேல்காரன் அவன் தலையில் அவனே செருப்பை கலட்டி ஒரு பத்து தடவை அடிச்சுக்கிட்டா கூட இந்த சிரிப்பு அடங்காது நமக்கு அவ்வளவு உண்டான என்ன செய்தி வந்திருக்குன்னு கேட்டால் இன்னைக்கு ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய காசாவில் அதாவது காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தனை இஸ்ரேல் ராணுவமே கைது பண்ணியிருக்குது அந்த கைது பண்ணப்பட்டவன் யாரு அந்த மாங்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாக்கா தான் கைது பண்ணுது அந்த மாங்காவை மாதிரி நடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்து வந்து சரி சண்டைக்கு வந்து ஹமாஸோட சண்டை பிடிப்பான்னு பார்த்தா சம்பளத்துக்காவது அந்த வேலையை பாப்பாண்டு பார்த்தா அவன் சண்டையெல்லாம் பிடிச்சிடங்க வந்து ஆயுதம் திருடிக்கிட்டு இருந்திருக்கான எச்சக்கலை நாய் வேற என்ன செய்யும் இதைத்தான் செய்யும் இந்த குரூப் அதைத்தான் பண்ணுவாங்க எச்சுக்கலை வேலையா பார்த்துருக்கான் பாருங்களேன் அது சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க நாய் நடுக்கடலுக்கு போனாலும் நக்கித்தான் குடிக்கணும் பாங்க நாய் நடுக்கடலுக்கு போனதுனால பாட்டில் எடுத்து அப்படி குடிக்க முடியாதுல்ல நாக்கால தான் குடிக்கணும் அது மாதிரி இந்த குரூப் எப்படின்னு கேட்டா யுத்தத்துக்கு போனாலும் களவெடுப்பாங்க ஏற்கனவே பாலஸ்தீனத்துல இவங்க களவெடுக்கிறாங்க திருடுகிறாங்கிற ஒரு பிரபலமான செய்தி வந்து கொண்டு நம்மளும் அதை சொல்லி இப்போ என்னென்னா என்னன்னா பாலஸ்தீன மக்களை சொத்தை களவெடுக்கிறாங்கிறது ஒரு கணக்கு இவன் எதிரி அவன்த கலவெடுப்பான்ட சொல்லாமல் வச்சுக்கோமே செய்யக்கூடாது செய்யறான் வச்சுக்கிறோமே ஆனால் இவன் போய் உட்காந்துக்கிட்டு இவனுடைய ராணுவத்தினுடைய ஆயுதங்களை களவெடுத்து களவெடுத்து கொண்டு சேமித்து வச்சிருந்தான் அதை நாங்கள் கையங்கலவமாக பிடிச்சிட்டோம் இது மட்டும் இல்லையா இவனுடைய நெத்தன்யாகுவோட இஸ்ரேலிய பிரதமரோட முன்வரிசையில் நின்று போட்டோ வேற எடுத்திருக்கிறான் அவன் திருடன் ஒரு கணக்கு நீங்க யாரு உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான படையணி உலகத்திலேயே பெரிய எங்களை விட்டா ஒரு புத்திசாலிகள் கிடையாது அவ்வளவு பெரிய லூசு இன்டெலிஜன் கிறுக்கனாக்கி பைத்தியமாக்கி கீழே போட்டு செருப்பை கலட்டி அடிச்சிருக்கிறான் இவ்ளோ அசிங்கப்படுத்தி இருக்கிறான் தன்னோர் ராணுவமா ராணுவமாக காட்சியிருக்கானே உங்ககிட்ட ஒரு தரவு வேணாமா இவன் ராணுவமா இல்லையான்னு ஒரு தரவு இல்லன்னு தெரியுது வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு தாக்கதல் நடத்துங்க குரூப்ல ஆள் சேர்க்கறவங்க நம்ம சாப்பிட போற மாதிரி வாட்ஸ்அப்ல குரூப்ல ஆள் சேர்த்தாங்கதானே வாஷிங்டன் டைம் சொல்லிருக்கக்கூடிய செய்தி ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துக்கறாங்க வாட்ஸ்அப்ல அட்டாக் பண்றதுக்கு பிளைட்ல உள்ள அதாவது விமானிகளுக்கு ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு டெலிகிராம் சேனல்ல மெசேஜ் அனுப்புறாங்க இந்த இடத்துக்கு செய் இந்த லிங்க்ல போன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேவலமான செய்திகள் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெளியிட்டது அல் ஜசீரா வெளியிட்டிருந்தாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டா நெத்தன்யாகுவோட நின்று போட்டோ கூட எடுத்திருக்கிறான் இவன் இராணுவமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எண்பத்தி ஆறு நாள் தேவைப்பட்டிருக்கு பாருங்க இந்த மாங்காகளுக்கு இவங்க தான் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்துகிற தாக்குதலை பிடிக்க போனாங்களாம் உள்ள பூந்து ஹமாஸ் அழிக்க போறாங்களாம் சின்வார கையும் கடவுமா பிடிக்க போறாங்களாம் அங்கே இருக்கிற தெய்வ வந்து கையும் கடவுமா பிடிச்சிட்டு வர போறாங்களாம் இவங்களை நம்ம ஏற்கனவே சொல்லி ஊருக்குள்ள ஓனாம் பிடிக்க முடியாதவன் உகாண்டாவில் போய் உடும்பு பிடிக்க போனானாமுங்கிற மாதிரி என்னன்னு கேட்டால் இவங்க செய்கிற கூத்துகள் எல்லாம் அவ்வளோ காமெடியாக இருக்குது இப்போ இதில் இந்த கைது பண்ணவனுக்கு தண்டனை வேற கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டால் இவர் மேலே ஐந்து குற்றச்சாட்டுக்களில் இவருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஐந்து குற்றச்சாட்டுகள் மோசமான மோசடி வலிப்பறி திருட்டு இப்படி ஐந்து குற்றச்சாட்டுகள் போடப்பட்டிருக்குதான் இந்த ஐந்து குற்றச்சாட்டுகளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இவன் சிறை சிறை வைக்கப்படலாம் என்று இன்னைக்கு அவர்கள் செய்து சொல்லி இருக்கிறார்கள் அளவுக்கு மேல நமக்கு திட்டவும் முடியாது இவங்களுக்கு ஏன்னா எவ்வளவு தான் திட்டுறது இவங்களுக்கு இது நீங்க யோசிங்க எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்த எப்படி காமெடி ஆயிட்டாங்க பாத்தீங்களா இவங்களோட யுத்தத்தை பார்க்கும் போது அப்படியே மிஸ்டபீனை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த நெத்தன் யாகுவை பார்த்தா மிஸ்டபீன் மாதிரியே இருக்கும் ஏன்னா அவ்வளவு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சொந்த இராணுவம் எவன் ராணுவம் எவன் இல்லைங்கிறது தெரியலை ஒன்னோ எவனுடே தெரியாம ஏறா வாடா யுத்தத்துக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அல்லது துப்பாக்கி எடுத்து அவனுக்கு அவனே ஷூட் பண்ணிக்கிறான் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கேவலமான இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது நிறைய இது மாதிரி தகவல்கள் முடியும்னா காலையில் எக்ஸ்ட்ரா அதை ஒரு தனி வீடியோவா போடுவோம் இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக எல்லா இடத்துல நீங்கள் அத்தனை பேரும் கையேந்தி கேளுங்கள் இந்த காமெடி பீஸுகள் இந்த கிருக்கர்கள் இதை இந்த ஒன்றுக்கு உதவாத உதவாக்கரைகள் நாசமா போக வேண்டும் இதை விட அசிங்கப்பட வேண்டும் இவங்க அழிஞ்சி போகணுங்கிறது மட்டுமல்ல அசிங்கப்பட வேண்டும் என்றும் நாம் அல்லாவிடத்தில் கையேந்த கடமை அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அநியாயங்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலேயே அசிங்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அத்தோடு நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இந்த காமெடி பீஸ் ராணுவம் வந்து நாங்கள் ஒரு பெரிய வீரர்கள் என்று அடையாளப்படுத்திய ஒரு இடம் தான் இந்த உகாண்டாவுக்குள்ள புகுந்து அவர்களுடைய ஆப்ரேஷன் என்டபே சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்ததுலேருந்து தான் எங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு உலகத்தை காட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த ஆப்ரேஷன் லக்ஸா விவகாரத்தில் ரொம்ப காமெடியர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்த ஆப்ரேஷன் அதாவது உகாண்டா கனடாவில் போய் செஞ்ச ஆப்ரேஷன் என்டபே சம்மந்தமான ஒரு வீடியோவை நம்ம வெளியிடுவதாக சொல்லியிருந்தோம் நிறைய வேலை பல்களால் அந்த வீடியோ நமக்கு வெளியிட முடியாமல் தள்ளி போயிருந்தது இன்ஷா அல்லா நாளைய தினம் பெரும்பாலும் அந்த வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம் அந்த வீடியோவை எதிர்பாருங்கள் அதை பார்க்கும்போது இவர்கள் எவ்வளவு திறமையானவர்களாக உலகத்தில் அறியப்பட்டார்கள் ஆப்ரேஷன் அல் அக்ஸா அவர்கள் எவ்வளவு கேவலமானவர்களாக எவ்வளவு முட்டாள்களாக உலகத்திற்கு காட்டிவிட்டது உண்மை வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகளை நீங்கள் அதனூடாக புரிந்து கொள்ள முடியும் வாகர் தவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி